நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் ட்ரையல் இன் ஜோகோ புக்ஸ். ஆடிட் ட்ரையல் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிஸ்லையும் ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறதையும் ஒய் ஆடிட் ட்ரையல் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வாட் இஸ் ஆடிட் ட்ரையல், ஆடிட் ட்ரையல்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆடிட் ட்ரையல் நம்ம எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஆக்டிவிட்டியில் ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து ஆடிட் ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு டைமு ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் என்ன ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே அப்டேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வாட் இஸ் ஆடிட் ட்ரையல் அப்படின்னா என்னென்ன சொல்லிடுறேன். ஆடிட் ட்ரையல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் வித் யூசர் டீட்டெயில்ஸோட ரெக்கார்ட் ஆகும். இது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் ஆகிறது அப்படின்னா நம்ம என்ன ஆல்ட்ரு பண்ணோம், என்ன எடிட் பண்ணோம், என்ன எடிட் பண்ணோம், என்ன ஆட் பண்ணோம், என்ன டெலிட் பண்ணோம், என்ன மாடிஃபை பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து இதில் நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். இது இந்த ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, இன்றைக்கி டேட் இருக்குது, இன்றைக்கி டைம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட், அதனால ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை. வியூ ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்குது. எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில் ரிப்போர்ட் ஃபார் த டேட்ஸ் 13 நாளுக்கு ஜென்ரேட்டட் அன்பிஸ்ட் சென்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி சென்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கஸ்டமைஸ் ஷெட்யூல் ரிப்போர்ட்டை நான் வச்சுருக்கேன், அதனால் அந்த ஆக்டிவிட்டி முதற்கொண்டு இதில் வந்துடுது இந்த டைமுக்கு என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 14 நாளில் 9:36 பேமெண்ட் ரிசீவ்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க? பை திண்டுக்கல். இதில் வந்து நம்ம யூசர் நேம் கொடுத்துருக்கோம், அந்த யூசர் நேம் பேஸ்ட் பண்ணி தான் பைங்கிற இடத்துல அந்த யூசர் நேம் வரும். நான் ஊர் பேர் நாலு ஊர் பேர் இருக்காங்க, நான் ஊர் பேர் கொடுத்துருங்க, அது எனக்கு பைன்னு காட்டுது. இதே நம்ம நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நேம் காட்டும் அந்த இடத்துல யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேமெண்ட் ரிசீவ்டில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா இல்லை. இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.0, 2.0, 3.0, 4.0 சொல்லிட்டு வரும், கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா 14:09 கேஆர்ஆர் டுடே சேல்ஸ் ரிப்போர்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் பை, இந்த மாதிரி பைன்னு வந்துச்சுன்னா யாரால் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது, எத்தனை மணிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கு, என்ன டேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதேமாதிரி இங்கே ஜேர்னல் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு வியூ ட்ரையல் நம்ம போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. கம்பேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு 2.02 கொடுத்து கம்பேர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, மாடிஃபைடு, ரிமூவ்டு, ஆடட். ஆடட்னா லைட் க்ரீன் கலரு, ரிமூவ்டுனா லைட் ரெட் கலரு, மாடிஃபைடுனா ஒரு மாதிரி எல்லோ எல்லோ கலரில் வந்திருக்கு. நமக்கு என்ன மாடிஃபை பண்ணாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பரேஷன் வியூவில் போனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 9:26 14:02 பை டென் ஸ்போர்ட்ஸ் கரூர் இந்த யூசரால் இந்த என்ட்ரி போடப்பட்டிருக்கு. பெட்டி கேஷ் கரூருங்கிறது 500, கேஷ் அட்டாச் 500 போட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் கழித்து 9:29 சேம் யூசர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து 566 மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது இந்த மாதிரி தான் வந்து ஆடிட் ட்ரையல் ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம பார்க்க முடியும். எத்தனை தடவை ஆல்ட்ரு பண்ணாலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு 2-3 டைம்ஸ் மேலே அவங்க எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதையும் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரே தடவை தான் இருக்குது, இதில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ
இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 4, 5, 0, 1, 2, 3, 4 நாலு டைம் மாற்றிருக்காங்க. நம்ம கம்பேரிசன் வந்து 2 மட்டும்தான் கொடுக்க முடியும், 3 கம்பேரிசன் எடுக்க முடியாது, எனி 2 தான் நம்ம கொடுக்க முடியும். இதில் நான் கொடுத்தனா ஃபஸ்ட்டு இதை வந்து என்னென்னு போட்டிருக்காங்க, எல்லாமே டென்ஸ் போட்டு ஒரே யூசரில் போடப்பட்டதான். 8, 6 தான் இந்த கிட்டத்தட்ட இந்த 8, 6ங்கிறது டைம்குள்ளே 4 தடவை இதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ் இங்கே டிராஃப்ட்னு இருக்குது, இங்கே சென்டுன்னு இருக்குது, ஸ்டேட்டஸ் மாற்றியிருக்காங்க. அதேமாதிரி 2.0, 3.0 என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்தோம்னா எதுவும் ஆல்ட்ரு பண்ணல. 3.0க்கு 4.0க்கு என்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ட் ஆயிருக்கு, அதாவது நீர்வாய் சென்டிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து பெய்ட் ஆயிருக்காங்கன்னா அமௌண்ட் பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பேலன்ஸ்டு 0 இருக்குது, இங்கே 80 இருக்குது. பார்த்தீங்களா இது யாரால் போடப்பட்டுச்சு, எத்தனை மணிக்கு போடப்பட்டுச்சு, எவ்வளோ டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டாக இல்லை யோசிச்சு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண, நம்ம ரெக்கார்டிக்கலாம் எல்லாமே இதில் பார்க்க முடியும் நம்ம. சரி ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா வாட் இஸ் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆடிட் ட்ரையல்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன், இதுதான் ஆடிட் ட்ரையல். படிப்படியாக நம்ம பண்ணுற ஒவ்வொரு அனைத்து டிரான்சாக்ஷன்ஸுகளுக்கும் ஒரு ஆதாரம் எவிடென்ஸாக இது இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து எல்லா டிரான்சாக்ஷனோட டைம் டேட்டு யூஸ் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து நான் என்னென்னா ஒய் ஆடிட் ட்ரையல் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆடிட் ட்ரையல்ஸ் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆடிட் ட்ரையல் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஆடிட் ட்ரையல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயரும் வந்து அவங்களோட எம்ப்ளாயை வந்து இது மூலம் ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். எவ்ரி செகண்ட் அவங்க நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் இந்த ரெக்கார்டிக்கல் இந்த ஆடிட்டர் ட்ரையல் இருக்கனால நம்ம போய் அந்த இன்வாய்ஸ் என்ன போட்டிருக்காங்க, எப்போ ஆல்டர் பண்ணியிருக்காங்க, எப்போ எடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த யூசர் மூலமாக நடந்திருக்கு, என்ன டைமில் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட நம்ம பார்த்துக்க முடியும். இதனால் என்ன பண்ணலான்னா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாகவும் விசிபிலிட்டியாகவும் இருக்கும், தவறுகள் நடக்கிறதும் ரொம்ப குறைக்க முடியும் இதில் நம்மளால். அதே மாதிரி ஹேக்கிங், சிஸ்டம் ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஹேக்கிங் பண்ணாலும் தெரிஞ்சிக்க முடியும், எந்த ஒரு யூசர் நேம், என்ன டைம், என்ன டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியறனால ஹேக்கிங்கோ இல்லை சிஸ்டம் ஃபெயிலியரோ இருந்தால் கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஆடிட் ட்ரையல்ஸ் யூஸ் பண்ணுறனால இது இன்ஃபீல்டாகவே இதில் எனேபிள்டாக இருக்குது ஜோகோவில், இதை நம்ம யூஸ் பண்ணுறனால வந்து எம்ப்ளாயி தவறு பண்ணுறதுக்கான சான்சஸ்ஸும் நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும், நம்மளும் மானிட்டர் பண்ணப்படுறோம், கரெக்டாக இருக்கணுங்கிறது ஒரு இது இருக்கும். இது வந்து எரர்ஸை குறைக்கும். இது வந்து எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஆடிட் ட்ரையல் இருக்கிறதுனால 99% ப்ளஸ் தான் நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும், யார் எப்போ எடிட் பண்ணால், எப்போ ஆல்ட்ரு பண்ண, எப்போ டெலிட் பண்ணால், எப்போ ஆட் பண்ணால், என்னென்ன ரெக்கார்டு என்னென்ன டைமுக்கு நடந்துருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே ஒரு இன்வாய்ஸ் கேஆர்ஆர்னு அப்டேட் ஆகிருக்கு, இது என்னென்னு பார்க்கலாம். இந்த இன்வாய்ஸ் 3 தடவை இது ஆகிருக்கு, என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1.0க்கு 2.0க்கு என்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணிக்கோ. சேம் இது வந்து ஸ்டேட்டஸ் டிராஃப்டில் இருக்குது, இது சென்டுக்கு போயிடுச்சு. இது சென்டிலியாக தான் இருக்குது, இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை, வெறும் சேவ் மட்டும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம் இந்த மாதிரி டேட்டா வந்து செலக்ட் எனி டூ வெர்சன்ஸ் டு கம்பேர் இந்த மாதிரி நமக்கு சம்டைம் இருக்கும். இந்த மார்க்கிங் தான் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர், நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் நேம் இடத்துல, பண்ணி யார் பண்ணியிருக்கா, ரிசீவ் பண்ணியிருக்கா என்னங்கிற டீட்டெயில் இருக்குது. இது ஒரே ரெக்கார்டாக போட்டிருக்காங்க. இந்த ஆடிட் ட்ரையல் வெர்சன் அப்படிங்கிறது ஒவ்வொரு சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறங்கிறது ஆல்ரெடி எம்சிஏல வந்து ஒரு ரூலாகவே கொண்டு வந்துட்டாங்க. இன் இனி ஃப்யூச்சர்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட் வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும். இன்கேஸ் ஸ்க்ரூட்டனி, இன்கம் டேக்ஸ் எதை செக்கிங் அப்படின்னா மொதல் வந்த உடனே நம்மளோட இந்த ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட்டை தான் எடுத்து பார்ப்பாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நான் ஒரு 2 நாள் கழித்து கூட என்ட்ரி போடுங்க, தப்பில்லை, ஆனால் போடுற என்ட்ரியை தெளிவாக செக் பண்ணி போடுங்க.
அடிக்கடி ஆல்ட்ரு பண்ணாதீங்க. இதை ஏன் கவர்மெண்ட் வந்து இந்த ஆடிட் ட்ரையல் வந்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா, எல்லா சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க. இந்த ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட்டை சப்போஸ் யாராவது எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, ஏன் டெலிட் பண்ணியிருக்கீங்க, ஏன் ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்கிற கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு என்ட்ரியும் கேர்ஃபுல்லாக போடணும், கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தென் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, எனக்கு சில டவுட்ஸ் வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்குது. நான் என் நம்பர் கமெண்டில் சொல்கிறேன், அடுத்து அந்த டவுட்ஸ் கேட்குறதில்ல. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கமெண்டில் கேளுங்க, எனக்கு புரிஞ்சால் இம்மிடியேட்டாக நான் அதிலேயே ரிப்ளை பண்ணிடுறேன். சப்போஸ் என்னால் கமெண்டில் சொல்ல முடியல, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக சொல்லணும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோவாக நான் பேசி தான் புரிய வைக்கணும் அப்படின்னா, இல்லை எனி டெஸ்க் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ என் நம்பர் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா ஒன்று எனி டெஸ்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.